விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில மாணவர்கள் எல்லாருமே பேருந்து வசதி இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டத்துல இறங்குறோம். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னிலிருந்தே நாங்க பேருந்து வரலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பஸ் வருது, 1-2 விட்டுருக்குறாங்க பாவப்பட்டு. இந்த பஸ் இன்னைக்கு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இலவசம் சொன்ன உடனே இந்த இடத்துல நிக்கிறது கிடையாது, தள்ளி போய் தூரமா நிக்கிறாங்க. பெண்களுக்கு இலவசம் சொன்ன உடனே பஸ்ல ஏத்துறது கிடையாது, நாங்க பஸ்ல கை காட்டினா கூட நிறுத்துறது கிடையாது. இன்னைக்கு மாணவர்கள் இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துல இருந்து வராங்க, எல்லாருமே தூரத்துல இருந்து நடந்து வராங்க. டெய்லி தீர்த்தாம்பாளையத்துலேருந்து தூரம் வந்து 2 கிலோமீட்டர் நடந்துதான் வராங்க. ஆனா ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பேருந்துல தொங்கிட்டு வந்தா மாணவர்களுக்கு மனநல கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா நாங்க எல்லாரும் அவருக்கு ஒரு கவுன்சிலிங் தரோம். தயவு செய்து எல்லாருக்குமே பேருந்துகள் கூடுதலா அனுப்பணும்னா எந்த மாணவர்களுமே தொங்கிட்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு 6 வருஷமா நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எல்லா வசதிகளுமே சரியா சேர்த்துட்டு இருக்க தமிழக அரசாங்கம் போக்குவரத்து துறையோ இன்னைக்கு மாணவர்களோட எந்த ஒரு பிரச்சனைக்குமே சரி செய்யறதுக்கு முன்னாடி வர்றதே கிடையாது. இன்னைக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் சொல்லிட்டாங்க, முன்னாடி ஆன்லைன் இருந்துச்சு நாங்க எதுவும் பண்ணிக்கல, ஆஃப்லைன் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் கண்டிப்பா காலேஜ் வரணும்னு சொல்லிட்டாங்க. நாங்க எல்லாருமே இன்னைக்கு எப்படி காலேஜ் வர்றது, காலையில 7 மணிக்குன்னா காலேஜுக்கு 11 மணிக்கு வந்து சேரணும், உள்ள விட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நாங்க படிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுமா வேணாமா? அப்போ எதிர்கால தலைமுறைகளை பத்தி தமிழக அரசாங்கம் எந்த ஒரு முடிவுமே இல்லாம இருக்கா? இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்க இந்த போராட்டம் இதோட நிறுத்திடும் நீங்க கண்டிப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா எங்களோட வசதிகளை கேட்கறது எங்களோட உரிமை. இன்னைக்கு நாங்க உள்ள உட்காந்து போராட்டம் பண்றோம், நாளைக்கே பஸ் வரல, இல்ல இன்னைக்கே பஸ் வரலன்னா அடுத்த போராட்டம் எங்களுக்கு சாலை மறியலா இருக்கும், இல்ல நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாதிரி போராட்டமா இருக்கும்.